ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகள் தான் பார்க்க போகிறோம் அன்பாலே இறைவனை கட்டிப்பட்ட பக்தன் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இந்த ஆன்மீக கதைகளை பார்க்கலாம் நம்ம வந்து நம்பிக்கையோட இறைவனை கூட நம் விருப்பப்படி கட்டி போடலாம் அப்படின்னா வியப்பாக தானே இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அதிசய நிகழ்ச்சி வந்து மகாபாரத்தில் வந்து வருது பாண்டவர்கள் வந்து வனவாசமும் முடிந்த பிறகு வந்து இழந்த நாட்டை வந்து திரும்ப பெறுவதற்கு கண்ணனை தூதாக அனுப்ப முடிவெடுத்தார்கள் அப்போது வந்து சாஸ்திரங்களில் கரைக்கண்டனமான சகாதேவனை தனியாக சந்தித்தார் பகவான் கிருஷ்ணன் இந்த பாரத போரே நடக்காமல் இருக்க உனக்கு ஏதாவது உபாயம் தோன்றுகிறதா தெரிந்தால் என்னிடம் சொல் அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து புண்ணையை செய்தான் கண்ணா எல்லாம் தான் நடக்கிறது என்றார் இது என்னப்பா நீ என்ன வம்பில் இழுத்து விடுற நீங்கள்தான் சூதாடினீர்கள் ராஜ்யத்தை இழந்தீர்கள் பந்தயத்தில் சொன்னபடி நீங்கள் இழந்து போன ராஜ்யத்தை தரமாட்டேன் என்கிறான் ஆக இது உங்களால் வந்த வினைதானே என்று சொல்லி பயந்தவனை போல நடித்தார் மாயக்கண்ணன் கோவிந்தா பாரதப் போரில் எல்லோரையும் அழித்து பூமாதேவின் பாரத்தை குறைப்பதற்கு நீ எண்ணம் கொண்டிருக்கிறாய் ஆகையால் இந்த போர் உன் எண்ணப்படிதான் நடக்கிறது சூதாட்டம் ராஜ்ய இழப்பு எங்களுடைய வனவாசம் எல்லாமே வெறும் கண்துடைப்பு நாடகம் என்பது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சகாதேவன் நீ ஒன்றை முடிவு செய்துவிட்டால் அதை உன்னால் தவறு வேற யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது கர்ணன் வந்து அரசாட்சி செய்ய வேண்டுமானால் முதலில் அர்ஜுனனை கொல்ல வேண்டும் பின்பு வந்து சபதம் செய்துவிட்டு பாஞ்சாலியின் கூந்தலை அறுத்தெறிய வேண்டும் அதற்கு பிறகு உன்னுடைய கைகளையும் கால்களையும் விலங்கிட்டு கட்ட வேண்டும் இவ்வாறு நான் செய்துவிட்டால் பாரத போர் நிகழாமல் தடுத்துவிடலாம் இதுதான் எனக்கு தெரிந்த வழி என்றார் சகாதேவன் உடனே மாயக்கண்ணன் சரி நீ முதலில் சொன்ன காரியங்கள் எல்லாம் கூட நடக்கலாம் ஆனால் என்னை எப்படி நீ கட்டுவாய் என்று கேட்டார் மாயக்கண்ணன் உன்னுடைய திவ்ய சொரூபத்தை என்னுடைய அறிவுக்கு விஷயமாக்கி இருக்கிறாய் ஆகவே என்னால் உன்னை கட்டி போட முடியும் அப்படியா சங்கதி இப்போது என்னை கட்டி போடு என்றார் கண்ணன் பதினாறாயிரம் திருவுருவங்களை ஒன்றாக எடுத்தார் கிருஷ்ணர் ஒரே உருவமாக இருந்தால் கட்டி போடுவது எளிது ஆயிரக்கணக்கான கிருஷ்ணரை எப்படி கட்டுவது வேற யாராவது இருந்தால் திகத்து போயிருப்பார்கள் ஆனால் சகாதேவன் தனது தத்துவ ஞானத்தினால் கண்ணனே மூல வடிவத்தை சரியாக அறிந்து அந்த உருவத்தின் திருவடிகளே பாசம் என்ற கயிற்றினால் தன் மனதில் கட்டி போட்டான் அடுத்த நொடிகளில் தேவர்களாலும் மூவர்களாலும் பார்க்க முடியாத திருவடி திருவடிகளே உடைய பரம்பொருள் கிருஷ்ணர் எல்லா மாய உருவங்களையும் மறைத்து மறைத்துக்கொண்டு தன் நிஜ உருவத்தோடு சகாதேவனின் முன்னால் நின்றுவிட்டார் சகாதேவா பக்தியில் நீ என்னை கட்டி போட்டு விட்டாய் இனியாவது நீ எனது கால்களை விடு என்றார் புன்சிரிப்போடு பக்தருக்கு அடங்கி நடக்கும் எளியவன் பகவான் என்பதே இந்த நிகழ்ச்சி தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது அன்பெண்ணும் பிடிக்குள் அகப்படும் மலையே என்கிறது திருவாசகம் மலையை சுற்றி வரலாமே தவிர கயிறு கொண்டு சுற்றி கட்ட முடியாது ஆனால் அன்பாகிய பக்தி மட்டும் நம்மிடம் இருந்தால் போதும் இறைவனை கட்டி போட்டு விடலாம் இறைவன் என் அன்புக்கு கட்டுப்பட்டவன் என்னால் அவனை கட்டி போட முடியும் என்ற சகாதேவனின் அசாத்திய நம்பிக்கையை இந்த அரியலை செய்ய வைத்தது இதன் காரணமாகவே சகாதேவன் இதிகாசத்தில் பெருமைக்குரிய இடத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார் வாழ்வில் முன்னேற விரும்பும் ஒவ்வொருவருக்கும் இந்த நம்பிக்கையும் முயற்சியும் மிக மிக தேவையானது ஒன்று இந்த கதையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம அன்போடு இருந்தால் நம்ம பகவான் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருப்பாங்க நமக்கு வந்து வேணுங்கிறத செய்வாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் வந்து உண்மையான பக்தியால் மட்டுமே நம் கடவுள் நமக்கு வசப்படுவார் ஆகையால் நம்ம வந்து உண்மையான பக்தியை தான் கடவுளிடம் காட்ட வேண்டும் அப்படிங்கிறது மகாபாரத கதையில் சொல்லப்பட்டு இருக்கிறது இதுபோல் சுவாரஸ்யமான ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படி விருப்பப்படுறவங்க ஜஸ்ட் லைக் மூணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக தகவலோ அல்லது ஆன்மீக கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி